பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ்நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம். சினிமா பீட்டும் பார்த்துருக்கீங்க, சினிமா சம்பந்தமாகவும் நிறைய எழுதியிருக்கீங்க. நான் வந்து தினமணி கதிர் வார இதழில் இருக்கிறப்போ சினிமா நிருபராக ஒரு 4-5 ஆண்டுகள் இயங்கியிருக்கேன். நிறைய வந்து மகத்தான நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் எல்லாரையும். அப்போது வந்து சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆரையும் எடுத்துருக்கீங்க. அதை பத்திரிகை அந்த படங்கள் நம்ம போனால் விமர்சனம் எழுதணும் இல்லையா? அது குமாரவாடி ராமானுஜம்னு ஒருத்தர் இருந்தார். நான் தினமணி கதிரில் திரை நிருபராக இருந்தப்போ அவர் தினமணியில் இருந்தார். அவர் வந்து சம்ஸ்கிருத திரைப்படங்களில் கதாநாயக பாத்திரங்களில் நடித்தவர். நல்ல அழகாக கம்பீரமாக இருப்பார். அவர் வந்து பின்னாளில் ஸ்ரீபெரும்புதூரில் மடத்துக்கு அதிபதியாகி துறவியாயிட்டார். ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி ஒரு காலமாயிட்டார், சித்தி அடைஞ்சிட்டார். மனநிலைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அவர் பார்த்த திரைப்படங்கள் காரணமாக எனக்கு தெரியாது. இப்படி எல்லா படங்களையும் அவர் பார்ப்பார். நானும் அவரும் நிறைய பேசிக்குவோம். சங்கராபரணத்தை வந்து அவர் அடுத்தடுத்து 2 காட்சி பார்த்தார். எங்கிட்ட கட்டாயம் போய் பாருங்கன்னாரு. அப்புறம் நான் சங்கராபரணத்தை பார்த்தேன். அப்புறம் இயக்குனர் விஸ்வநாத்தெல்லாம் போய் சந்திச்சேன். நான் அமோத சுரபி பேட்டிக்காக எஸ்பிபி இயக்குனர் விஸ்வநாத் 2 பேரையும் ஹைதராபாத்தில் போய் ஒரு சேர பார்த்து பேட்டியெல்லாம் எடுத்தேன். திரைத்துறை அப்படிங்கிறது, திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கலை. அது மற்றதெல்லாம் ஒரு கலை, நடனம் ஒரு கலை, பாட்டு ஒரு கலை. ஆனால் திரைத்துறைங்கிறது எல்லா கலைகளையும் உள்ளடக்கின கலை. திரைத்துறையில் வந்து இயல் உண்டு, இசை உண்டு, நடனம் உண்டு, எல்லா வகையான கலைகளுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான வகையில் அந்த திரைத்துறையில் இயக்குநர்கள் படம் எடுத்தால் நாட்டையே மாற்ற முடியும். ஆனால் அப்படி இப்போ இல்லை. வணிக ரீதியாக ஏராளமான படங்கள் எடுக்கிறாங்க. முன்ன வந்து ஒரு இயக்குனர் பீம்சிங் மாதிரி நபர்கள்லாம் இருந்தப்போ அதிக எண்ணிக்கையில் நல்ல நல்ல படங்கள் வந்தது. இப்போ வருது, கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் வருது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணா இயக்கி அம்மினின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாரி மோகமொழி படத்தை எடுத்த ஞான ராஜசேகரன் கணிதமேதை ராமானுஜன் பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. நம்முடைய இலக்கியவாதி, என்னுடைய நெருங்கிய நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் பல ஆவணப்படங்கள் எடுத்திருக்காரு. கீழ்வெண்மணி சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காரு. அம்சன் குமார் ரொம்ப நல்ல ஆவணப்பட இயக்குனர். ரவி சுப்பிரமணியன் அவங்களாம் எடுக்கிறாங்க, நல்லாயிருக்கு. பட் மக்கள் இது மாதிரி நல்ல படங்களை பெரிய அளவில் போய் ஆதரிக்கணும். இந்த படங்களுடைய வலிமை கூடுறப்போ சமுதாயமே கட்டாயமாக மாறும். ஏன்னா திரைத்துறைக்கு உள்ள நுழைஞ்சு தான் சில கட்சிகளே ஆட்சியை பிடிச்சிது இல்லையா. அதனால் நல்லதை கொடுத்தா மக்களை மாற்ற முடியும். ஆனால் முற்றிலும் வணிக ரீதியாக இருக்குது. உங்களுக்கும் இப்போ உங்களுடைய கட்டுரைகள்லாம் படிக்கும்போது பார்த்தேன், நீங்கள் சிவாஜி, அந்த சிவாஜிங்கிற மகத்தான் அந்த கர்ஜனை. ஆமாம். அதுக்கு முன்னாடி போய் நேர்காணல் செய்தது எப்படி இருந்துச்சு? முத முதல்ல நான் போனது வேத புகழேந்தி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார், தினமணியில் எங்களோட பணிபுரிஞ்சார். அவர் திரைத்துறை சார்ந்து கொஞ்சம் இயங்கினதுனால அவர் சிவாஜி கணேசன் அவர்களை சந்திக்கலாம்னு சொல்லி நான், ஓவியர் தாமரை அவங்கெல்லாம் சேர்ந்து அவரோட போய் சிவாஜி ஒரு முறை பார்த்தோம். அது ஒரு பொது சந்திப்பு, நிறைய பேரோடு சேர்ந்தேன். அப்புறம் அவரை நேர்காணல் பண்ணணுங்கிறதுக்காக தனியாக ஒரு முறை சந்தித்தேன். அந்த அறையில் அவரும் நானும் மட்டும்தான் இருந்தோம். ஒரு பையன்கிட்ட காஃபி கொண்டு வரேன் சொன்னார், அவனு உள்ளே போயிட்டான். இதுமெல்லாம் எழுந்து போய் தூரத்தில் இருக்கிற ஒரு பொத்தானை போட்டு வந்து உட்காந்தார். அவர் அந்த பொத்தானை போட்டோன்னே என் தலைக்கு மேலே இருந்த விசிறி சுற்ற ஆரம்பிச்சிது. நான் சொன்னேன், நான் இளம் வயது, போய் இந்த பட்டனை போடுங்கன்னு சொன்னால் நான் போய் போட்டுருக்க போகிறேன், இது இதுக்காக போய் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவனும் அவனும், நீங்கள் எங்களுடைய விருந்தாளி, உங்களை உபசரிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னாரு. அப்புறம் அவரை வந்து தயார்படுத்தணும்ல நேர்காணலுக்கான, நான் சொன்னேன், ஆனால் இங்கே இப்போ 2 விசிறி இருக்குன்னு. எப்படின்னாரு, நான் ஒரு விசிறி இல்லை உங்களுக்கு அப்படின்னு அப்படி சிரித்தார் ஆனந்தமாக. அப்புறம் மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஒரு உயர்நிலை பிரமுகர்களில் நம்ம வந்து அவங்க மனசில் வந்து பதிஞ்சிட்டோம்னா அவங்க நேரத்தையே பார்க்க மாட்டாங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தது எடுத்ததெல்லாம் கூப்பிட்டதெல்லாம் நிறுத்தியா அப்படின்ட்டு ஆனந்தமாக பேசினார். அப்புறம் அவர் கூடயும் சண்டேலாம் நம்ம ஒரு சண்டை நடந்தது. அதாவது ஒரு முறை அப்படி லாரி டிரைவர் ராஜா கண்ணுன்னு ஒரு படம், அந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண வேண்டிய சூழல். இப்போ தினமணி கதிரில் கௌசிகன், நவீனன், பிஏ தாஸ் சிஆர் கண்ணன்கிற அபர்ணா நாயுடு, நான் எல்லாருமே சினிமா விமர்சகர்களாக இயங்கினோம். அப்போ வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் சினிமா அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போவோம், பத்திரிகையாளர்களுக்கு காட்சி. அப்போது நல்ல படங்கள் மட்டுமே நான் பார்ப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அந்த ஆசிரியர் வந்து திங்கட்கிழமை ஏதாவது வந்தால் திருப்பூர் கிருஷ்ணன், செவ்வாய்க்கிழமை தான் கௌசிகன், புதன்கிழமைனா பிஏ தாஸ் வச்சு அப்படி அமுச்சு விட்ருவார். நீ திங்கட்கிழமை தானே நீங்கள் போங்கன்றவர். அப்படி வந்து எனக்கு மாட்டின படம் இந்த லாரி டிரைவர் ராஜா கண்ணுங்கிற படம்,
சிவாஜி கணேசன் நடித்ததுலேயே மிக மிக மோசமான படம் என்கிற பெருமையை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த படத்துக்கு உண்டு. அப்படியான படம். அப்போ நான் அதுக்கு விமர்சனம் எழுதுகிறப்போ, அப்போ நாப்பார் சாரதி ஆசிரியராக இருந்தார், இந்த விமர்சனத்தில் நான் எழுதினேன், சிவாஜி கணேசன் நடித்திருக்கிறார் என்று தான் நான் எழுத விரும்புகிறேன், என் பேனா தடித்திருக்கிறார் என்று எழுதுகிறது, இந்த படத்தில் கதை இருக்கிறது என்று எழுத விரும்பினால் என் பேனா சதை இருக்கிறது என்று எழுதுகிறது, அப்படியெல்லாம் காட்டமாக எழுதிட்டு மிக உயர்ந்த நடிகரான சிவாஜி கணேசன் இது போன்ற படங்களில் நடிக்கலாமா அப்படின்னு போட்டு திருப்பூர் கிருஷ்ணன் போட்டேன். அது நாப்பா அப்படியும் பார்த்தார், பார்த்துட்டு இதான் உங்கள் கருத்தா அப்படின்னாரு. ஆமாண்ணா. உங்கள் பேரோட இருக்கலாமா அப்படின்னாரு. ஏன் அதில் என்ன அப்படின்னு நீ கிளம்பா இது. அப்புறம் வெளியே வந்தோடனே கௌசிகன் அதை பார்த்தாரு, பார்த்துட்டு யோ புனை பேர்லையாவது எழுதியா அப்படின்னாரு. அப்போ அந்த வாலிப மிடுக்கு, அதனால் புனை பேர்லாம் இதுக்கு என் கருத்தை நான் எழுதினா அதுக்கு புனை பேருன்ட்டேன்னா உடனே அதோடைய அது பிரசுரமாயிடுச்சு. அதில் தற்செயலாக என்னாச்சு, எந்த இதழில் அது வெளிவந்ததோ அதே இதழில் லாரி டிரைவர் ராஜா கண்ணு படத்துக்கு அவங்க பெருந்தொகை கொடுத்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பரம் ஒரு பக்கம் வந்திருக்கு, இது ஒரு பக்கம் வந்திருக்கு. அதனால் அவருக்கு சிவாஜி கணேசன் ஒரு இயற்கை தானே, கோபம், கடும் கோபம். அப்புறம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார், யார் அந்த திருப்பூர் கிருஷ்ணன் அப்படின்னாரு. நான் தாங்க பேசுகிறேன். நீங்களே தான் எடுத்தீங்க? ஆமாம், நான் தான் எடுத்துட்டேன், நான் தாங்க பேசுகிறேன்னு. நீங்கள் யாருன்னு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்கீங்கல்ல, அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் என்னையா நீங்கள், எங்கக்கிட்ட விளம்பரமும் வாங்கிக்கிறீங்க, ஒரு பக்கம் அந்த காசை வாங்கிக்கிட்டு இப்படி தாக்குறீங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் இருங்க, விளம்பரம்ங்கிறது வேறு, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த விளம்பரம் இந்த இதழில் வரும்லாம் எனக்கு தெரியாது, என் மனசாட்சிப்படி நான் எழுதினேன். எழுத வேணாம் சொல்லலை, நீ எழுது, உனக்கு உன் கருத்து இருக்குது, அதுக்காக இப்படியா தாக்குவனி அப்படின்னாரு. அது இருக்கட்டுங்க, நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காருன்னு கேட்டேன். யார் நீ? இன்னும் ஒரு சம்பவத்தை அவருக்கு விவரித்தேன் ஃபோன்லேயே. ரொம்ப கோபமாக இருந்தார். திருப்பூர் குமரன் மனைவி ராமையம்மாள் திருப்பூரில் ஓடக்காட்டில் இருந்தாங்க. அப்புறம் நான் சைக்கிளில் தான் ஓடக்காடு போய் அவங்கள பார்ப்பேன். அடிக்கடி அவங்களோட பேசி பழகிறீங்க, ஒரு அம்மா மாதிரி அவங்க பழகுவாங்க. திருப்பூர் குமரன் வந்து 26 வயதுலேயோ ரொம்ப காலமாயிட்டார். இளம் வயதில் இந்த அம்மா புஷ்பவதி ஆகிறதுக்கு முன்னாடியே விதவை ஆகிட்டாங்க. கைமண் வெள்ளச்சிலை கொடுத்து அந்த வெள்ளச்சிலை தான் கட்டிட்டு வாழ்ந்தாங்க. ரொம்ப பொருளாதார சிரமம்லாம் தொடக்கத்தில் இருந்து, அது ஒரு தனி கதை, அது ரொம்ப நேரம் பேசலாம். அவங்க எங்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சாங்க, டைமண்ட் தியேட்டர்லன்னு நினைக்கிறேன், ஏதோ தியேட்டரில் ராஜபாட் ரங்கதுரை படம் ஓடுது, அதில் சிவாஜி கணேசன் கொஞ்சம் நேரம் திருப்பூர் குமரனாக நடிச்சிருக்காரு, அதனால் படத்தை பார்க்கணுன்னு விரும்பினாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதில் திருப்பூர் குமரன் நடிக்கிற காட்சியில் அந்த பாத்திரத்தை யாரோ துப்பாக்கியால் சுட அந்த திருப்பூர் குமரன் பாத்திரம் கீழே விழுந்து காலமாயிடும். அதை பார்த்தோன்னே அப்புறம் ஒரு 5 நிமிஷம் படம் உண்டு, ஆனால் அந்த இறுதியில் வந்து அந்த காட்சியை பார்த்தோன்னே இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து இந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் ஒழுங்கு பண்ணப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், சிவாஜி கணேசன் நடிப்பு எல்லாரையுமே மயக்கும், ஆனால் நீங்கள் மயக்கப்பட்டு விழுந்தீங்களம்மா, என்னம்மா காரணம், ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி, தம்பி நீ பத்திரிகையாளர் எழுத்தாளர், ஏதாவது சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடப்பேன், அதனால் நான் இப்போ சொல்கிற விஷயத்த நான் சாகிறது வரையும் வெளியே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். கட்டாயம் சொல்ல மாட்டேம்மா, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன், நீங்கள் ஏன் சாக போகிறீங்க, 2 நாள் இருங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் என்ன. எல்லாம் குமரனும் பொஞ்சாதின்னு எனக்கு கொண்டாடுறாங்க, அந்த ஆள் மூஞ்சியும் எனக்கு மறந்து போச்சு, அந்த ஆள் செத்து போய் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, வேறு எனக்கு இந்த செத்து போன காலத்தில் இருந்த எந்த ஞாபகமே இல்லை தம்பி, சிவாஜி நடிக்கிறப்போ அதான் என் புருஷன் பார்த்துட்டு இருந்தேன், அவர் செத்து கீழே விழுந்து பார்த்தோன்னே என் புருஷன் சேர்த்த சோகத்தை நான் அனுபவித்து மயக்கம் போட்டு விழுந்தேன். என்ன ஒரு எப்படிப்பட்ட தியாகங்களுக்கு அப்புறம் இந்த சுதந்திரம் நமக்கு கிடச்சிருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதை உடனே நான் அவங்கக்கிட்டே ஒரு அனுமதி வாங்கி சிவாஜி கணேசனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பதில் எழுதினார். அதில் எனக்கு பல விருதுகள் கிடைச்சிருக்கு, நடிகர் திலகம்ங்கிற பட்டம் கிடச்சிருக்கு, பல விருதுகள் இனியும் கிடைக்கலாம், ஆனால் ராமாயம்மாள் இந்த மாதிரி உணர்ந்தார்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை விட மிஞ்சின பரிசினுடைய நடிப்புக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு எழுதியிருந்தார். அதை அந்த அம்மாட்ட படித்து நான் காமிச்சேன். அப்புறம் பொதிகை தொலைக்காட்சியில் திருப்பூர் குமரன் மனைவி ராமாயம்மாளையே நேர்காணல் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தீங்க, அதுலேயும் இந்த சம்பவங்கள்லாம் சொல்லப்பட்டது. அதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கோபத்தோடு என்கிட்ட தொலைபேசியில் பேசினப்போ நான் இந்த பிட்டு அதை நடுவில் எடுத்து ஓ அந்த தம்பியா நீ இறங்கி வந்தார், பரவாயில்ல தம்பி பார்த்து எழுதி இனிமே அப்படி நடம்ப நான் சொன்னேன். திரும்பவும் மனுஷங்க, அதில் ஒரு வரி நான் கடைசியில் எழுதியிருக்கேன், இவ்வளோ உயர்ந்த நடிகர் திலகம் போய் இந்த மாதிரி படங்களில் நடிக்கலாமான்னு நான் எழுதியிருக்கேன், இப்போ உங்கள் கோபத்தை நான் குறைச்சிக்கலாம் சொல்லலை, அந்த வாக்கியத்தில் உள்ள உண்மையை நீங்கள் புரிஞ்சுங்க, இனிமேயாவது படத்தை பார்த்து தேர்ந்தெடுங்க என்ன.
ஆசிரியர் தான், ஆசிரியர் அவங்கள்ட்ட தொலைபேசி வச்சுட்டார். அப்புறம் பார்த்து எழுத சொல்லியிருப்பார்ல பெரிய பட்ஜெட்டு. ஆமாம், உண்மைதான். இல்லை, எனக்கு அந்த காலகட்டங்களில் அவ்வளோ வேகமாக நான் எழுதினேனே தவிர, அப்போவே நவீனன்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க. நவீனன் வந்து 96 வயசு அந்த மாதிரி காலமானார், ரொம்ப நல்ல ஆள். அவரே சொல்லுவார் இது மாதிரிலாம் ஹார்ஷாக நம்ம எழுதக்கூடாது, அவங்க பல லட்சம் பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிறாங்க, இது வந்து 1000,000,000 வாசகர்கள் படிக்கிறாங்க, இப்படிலாம் எழுதக்கூடாது, ஒரு அறிமுக நிலையில் தான் எழுதணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த வாலிப வயதில் அது புரியல. பட் இப்போ நான் விமர்சனங்கள் எழுதினா, இப்போ நான் எழுதுறது இல்லை, இந்த அம்மணின்னு சொன்னேன் அந்த மாதிரி படங்களுக்கு அமுத சுரபில் நானே எழுதியிருக்கேன், நல்ல படங்கள். அந்த மாதிரி நல்ல படங்களுக்கு மட்டும் நல்லா எழுதிட்டு விட்டுருனேன். மற்றபடி அவ்வளவு தீவிரமாக தாக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை சரியானு எனக்கே கூட இப்போ யோஜனையாக தான் இருக்குது. எனக்கு பாவம், அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பண்ணுறாங்க. ஆனாலும் சமூக பொறுப்போடு தான் படம் எடுக்கணும்னு ஒரு உணர்வு முந்தி இயக்குநர்களுக்கு இருந்தது. அந்த பீம்சிங்கெல்லாம் அதில் குலோச்சினவர். இப்போ அவருடைய மகன் லெனின்ட்ட கேட்டால் அந்த பீம்சிங்கினுடைய புகழ் முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ இருந்தது. இப்போ வணிகம்னு ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க, படங்களுடைய தரம் நீர்த்து போச்சு. சூப்பர் சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, மகிழ்ச்சி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.